ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைட் இட்லி தாங்க செய்ய போகிறோம். இட்லி எப்போல்லாம் நம்மளுக்கு வீட்டில் மிச்சமாகுதோ அப்போல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. இட்லி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் பேன் வச்சு ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இதே கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மூணு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 8 10 வரையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கலாம். தனியாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காய் பத்தியை சேர்த்துக்கலாம். அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கிறேன். தோல் உரிக்காமையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்கிற கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கினேன். இப்போ இதையே ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து 8 இட்லியை நான் வேக வச்சு எடுத்துக்கினேங்க. நீங்கள் மிச்சமான இட்லியில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போது இட்லியை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இட்லி வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு இட்லி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி இதாங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இப்போது இட்லியை ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு இட்லியாக எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மிச்சமான இட்லியே இதே மாதிரி தாங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணதை ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொடியை கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பொடி. இந்த பொடி வந்து இட்லிக்கு தோசைக்கு இந்த பொடியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிச்சமான பொடியை நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 2 வரை கெடாமல் இருக்கும். இப்போ இந்த பொடியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த இட்லியை நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன சைஸாக வேணும்னா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இட்லியை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே பார்க்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. எல்லா இட்லியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இந்த இட்லியை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கிறேன். 1 அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடயே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரை பண்ண வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடயே அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் போயிட்டு அந்த இட்லியில் ஃப்ரைடு இட்லியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைடு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.